வணக்கம் ஒரு நாட்டின் தலைமை நீதிபதி அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பாலியல் குற்றச்சாட்டு போன்ற மிக சீரியஸான அஃபென்ஸ் குற்றம் இவர் மேலே வந்தது அந்த குற்றச்சாட்டுக்கு நீதியை வழங்குவதற்காக தானாகவே வந்து விட்டார் அதாவது தனக்கு தானாகவே நீதியை வழங்குவதற்காக நீதிபதியாக அந்த வழக்கு விசாரணையை செய்து வந்த இந்த நபர் தனக்கு நீதியை வழங்கினார் அதாவது தனக்கு தானாகவே கிளீன் சிட்டை வழங்கிவிட்டார் இந்த நபர் இவருடைய டேர்ன் யோர் எல் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு எத்தனையோ முறை சாதகமாக நீதியை வழங்கிய இந்த நபருக்கு நம் நாட்டு மத்திய அரசாங்கமும் பரிசை வழங்கியது இவருடைய ரிட்டையர்மெண்ட்டிற்கு மூன்று மாதங்களுக்கு உள்ளேயே இவருக்கு கிடைத்தது ராஜ்யசபாவின் எம்பி பதவி அதற்கும் மேலே நம் நாட்டு டாக்ஸ் பேயர் பணத்தை வைத்து இவருக்கு கிடைத்தது Z பிளஸ் செக்யூரிட்டி உலகத்திற்கே தெரிஞ்ச இந்த உண்மையை பாராளுமன்றத்திலிருந்து மஹுவா மித்ரா என்கிற எம்பி நேற்று தன்னுடைய உரையில் பேசியிருக்கிறார் நீங்கள் எப்படி நம் நாட்டு சிஜே ஆஃப் இந்தியாவை பற்றி பிஜேபியுடைய ஒரு எம்பியை பற்றி நீங்கள் பேசலாம் என்று ஒட்டுமொத்த பிஜேபி கூட்டம் ஒட்டுமொத்த பிஜேபியை சார்ந்த அரசியல்வாதிகள் பிஜேபியை சார்ந்த தொண்டர்கள் மஹுவா மித்ராவை பார்த்து கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள் it stopped being sacred the day a sitting chief justice of this country was accused of sexual harassment

ஜனாதிபதியே தேர்வு செய்து வருகிறார் அதனால் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பார்த்து நீங்க கேட்கும் ஒவ்வொரு கேள்வியும் நேரடியாக நம் நாட்டு ஜனாதிபதியை பார்த்து கேட்கும் கேள்வியாக தான் கருதப்படும் நீங்க பாராளுமன்றத்திலிருந்து சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பற்றி பேசக்கூடாது என்று விரட்டி வந்திருக்கிறார்கள் இந்த நபர்கள் சிந்தித்து பாருங்கள் நம் நாட்டு மக்கள் ஓட்டை போட்டு ஒரு எம்பியை தேர்வு செய்து பாராளுமன்றத்திற்குள் அனுப்பி வைக்கிறார்கள் அதாவது மக்களுக்கான அந்த பிரச்சனைகளை நாட்டில் நடக்கும் அந்த தவறுகளை பாராளுமன்றத்தில் எடுத்து வைக்கிறதற்காக இன்னைக்கு ஒரு எம்பி தன்னுடைய குரலை எழுப்ப முடியாத நிலையில் போய்விட்டது நம் நாட்டில் உள்ள ஒரு எம்பி மக்களுக்கான கேள்வியை கேட்டால் அவருக்கு நோட்டீஸ் வழங்கப்படும் நம் நாட்டு மக்கள் நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வியை கேட்டால் நீங்க தேச நம் நாட்டு விவசாயிகள் நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்டால் நீங்கள் காலிஸ்தானி நம் நாட்டு பத்திரிகையாளர்கள் ஆக்டிவிஸ்ட்கள் நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்டால் அவர் மேலே யுஏபிஏ போன்ற வழக்கை போட்டு சிறையில் அடைத்து வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நம் நாட்டின் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கொடுத்த உரிமை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிக்கல் நைன்டீன் எழுதப்பட்டது நம் நாட்டு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவே நமக்கு கொடுத்த இந்த உரிமையை எந்த அளவில் சிதைத்து வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் அரசாங்கத்தை பார்த்து ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசக்கூடாது அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வியை கூட நீங்கள் கேட்கக்கூடாது ஆனால் அரசாங்கம் எதை வேணாலும் செய்யலாம் அரசாங்கம் எப்படி வேணாலும் நம் நாட்டு மக்களை அடக்கி வரலாம் அவர்கள் மீது எந்த கேள்வியும் எழும்பக்கூடாது இதைத்தான் பாராளுமன்றத்தில் பேசிய மஹுவா மித்ராவுடன் நேற்று நடந்திருக்கிறது இதுதான் ட்விட்டர் இந்தியாவுடன் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் நம் நாட்டு விவசாயிகளுடன் நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் நம் நாட்டு பத்திரிகையாளர்கள் ஆக்டிவிஸ்ட்களுடன் நடந்து கொண்டிருக்கிறது நம் நாட்டு எதிர்க்கட்சி பேசினால் நீங்கள் மக்களை தூண்டிவிட்டு தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக நடந்து கொள்கிறீர்கள் என்று அவர்கள் மீதும் குற்றச்சாட்டை வைத்து வருகிறார்கள் ஒரு ஆறு வருடத்திற்கு முன்னாடி பெட்ரோல் டீசலின் விலைக்காக ஒட்டுமொத்த பிஜேபி கூட்டம் ரோட்டில் இறங்கி போராட்டத்தை நடத்தினார்கள் இன்னைக்கு அதே தொண்ணூற்றி ஒரு ரூபாய் பெட்ரோலின் விலை எண்பத்தி நாலு ரூபாய் டீசலின் விலை இன்னைக்கு தமிழகத்தில் போய்க்கொண்டிருக்கிறது இதற்காக யாருமே எந்த விதமான குரலையும் எழுப்பாத காரணம் என்ன ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்து விடுங்கள் தமிழிசை சவுந்தரராஜன் பேசிய அந்த வீடியோ கிளிப் அந்த வீடியோ கிளிப்பை இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு புரிந்துவிடும் அப்போ உள்ள பிஜேபியுடைய கேள்விகள் இன்னைக்கு உள்ள பிஜேபியோட கேள்விகள் என்னவாக இருக்கிறது அப்போ உள்ள மக்களுடைய நிலைமை என்னவாக இருந்தது இன்னைக்கு உள்ள மக்களின் நிலைமை என்னவாக இருக்கிறது என்று அந்த வீடியோ கிளிப்பை முதலில் பார்த்து விடுங்கள் டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது கேஸ் விலை வைக்கிறது விலையோ மரண மரண அடி அடி கொடுக்கிறது இப்படி மக்களின் மீது கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள் நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம் மத்திய அரசாங்கம் எப்படி ஹேண்டில் பண்ணி வருகிறது எப்படி திசை திருத்து வருகிறது என்று நீங்களே பார்த்து விடுங்கள் ஜனாதிபதியை நீங்க அவமானப்படுத்தி விட்டீர்கள் நம் நாட்டை நீங்க அவமானப்படுத்தி விட்டீர்கள் இரண்டு சமுதாயத்திற்கு நடுவில் பிரிவினையை ஏற்படுத்தி விட்டு இந்த சமுதாயம் நம் நாட்டிற்காக இல்லை இந்த சமுதாயத்தை வெளியேற்றி விடுங்கள் என்று ஒரு சட்டத்தையே இவர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் அதாவது சிஏஏ ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியை நீங்கள் இந்தியராக இருந்தால் அதற்கான அடையாளத்தை அதற்கான சான்றிதழை நீங்கள் காட்ட வேண்டும் இந்தியராக பிறந்து இந்தியராகவே எத்தனையோ ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த நபர்களுக்கு ஆதார் கார்டு ராஷன் கார்டு பாஸ்போர்ட் அவர்கள் வைத்திருக்கும் நிலத்து பட்டா அவர்களிடம் இருக்கும் அந்த படிப்பு சான்றிதழ் எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது நீங்க எத்தனையோ ஆண்டுகளாக இதே மண்ணில் வாழ்ந்து வருகிறீர்கள் என்று ஒரு நூறு நூற்றம்பது வருடத்திற்கு முன்னாடி உள்ள சான்றிதழை கேட்டு வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இதே சிஏவுக்கான வழக்கு இன்றைய வரை விசாரணைக்கு வரவில்லை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் அதை பற்றி எந்த விதமான விசாரணையும் நடக்கவில்லை ஒரு சட்டத்தை இதே பாராளுமன்றத்திற்குள் கொண்டு வந்து மக்களை எந்த அளவில் துன்படுத்தி வந்தார்கள் இந்த நபர்கள் என்று நீங்களே சிந்தித்துப்பார்கள் நம் நாட்டுடைய அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை இவர்கள் படித்தார்களா என்று எனக்கு தெரியவில்லை நம் நாட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவின் அந்த முதல் நான்கு வரிகளிலேயே இது எழுதப்பட்டிருக்கிறது நம் நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு நபரும் சமம் என்று நாம் அனைவருமே சேர்ந்துதான் இந்த நாடாக இருக்கிறோம் என்று அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் எழுதப்பட்டிருக்கிறது அதே கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவின் ஆர்டிகல் நைன்டீனையும் நீங்க கொஞ்சம் படித்து பார்க்க வேண்டும் ஆர்டிகல் நைன்டீன் பேச்சுரிமைக்கான அந்த சட்டம் அந்த சட்டத்தை இன்னைக்கு நீங்க பேசக்கூடாது அந்த சட்டத்தை வைத்து நீங்க எந்த விதமான கேள்வியும் கேட்கக்கூடாது என்று அந்த சட்டத்திற்கான மரியாதையை அந்த கான்ஸ்டியூஷனையே மிதித்து தனக்கான ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வர பார்க்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் ஐடி ஆக்ட் சிக்ஸ்டி நைன் ஏ அதாவது இந்த சட்டத்திற்கு கீழே அரசாங்கம் கொண்டு வந்த அந்த அரசு உத்தரவை எதிர்த்து பேசினாலோ அந்த அரசு உத்தரவை எதிர்த்து எழுதினாலோ உங்களுடைய சோஷியல் அக்கவுண்ட் முடக்கப்படும் இந்த ஐடி ஆக்ட் சிக்ஸ்டி நைன் ஏவில் இதுதான் எழுதியிருக்கிறது ஆனால் ஆர்டிகல் நைன்டீன் என்ன எழுதியிருக்கிறது என்று அதையும் நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு நம் நாட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வந்தது அதை வைத்து தான் ஒட்டுமொத்த சட்டத்திட்டங்களும் எழுதப்பட்டிருக்கிறது ஒரு புதுசாக சிக்ஸ்டி நைன் ஏ என்கிற இந்த ஐடி ஆக்டை முன்னிறுத்தி இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அக்கௌண்ட்களை அதாவது நம் நாட்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்த அனைத்து நபர்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்களை முடக்கியது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அவர்கள் கொடுத்த லிஸ்ட் ஆயிரத்தி நூறு நபர்களுடைய அந்த லிஸ்டில் இருக்கும் அனைத்து நபர்களுடைய நீங்க அக்கௌண்ட்டை முடக்கவில்லை என்று ட்விட்டர் இந்தியாவில் இருக்கும் சீனியர் அதிகாரிகளை அரஸ்ட் செய்ய பார்க்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அதாவது அரசு கொடுத்த அந்த உத்தரவை நீங்க மீறிவிட்டீர்கள் நம் நாட்டு விவசாயிகளுக்கு ஆதரவாக இருக்கும் இந்த நபர்களுடைய அக்கவுண்ட்களை நீங்க இன்னும் டிலீட் செய்யவில்லை அதனால் இன்னைக்கு அவசர அவசரமாக ட்விட்டர் இந்தியா இன்னும் ஒரு சில நபர்களுடைய அக்கவுண்டை டிலீட் செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே இருநூத்தி ஐம்பத்தி ஏழு ட்விட்டர் அக்கவுண்ட்களை டெலீட் செய்தது ட்விட்டர் இண்டியா அதாவது நம் நாட்டு ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்டுக்கு ஆதரவு கொடுத்த இந்த நபர்களுடைய ட்விட்டர் அக்கவுண்ட் பேன் செய்யப்பட்டது இந்தியாவில் ஆனால் நேற்று நம் நாட்டு மத்திய அரசாங்கம் செய்த காரியம் நாங்கள் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தெட்டு பேர்களை கொடுத்திருந்தோம் அந்த நபர்களிலிருந்து வெறும் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ட்விட்டர் அக்கவுண்ட்கள் மட்டும்தான் ஆகப்பட்டது அதனால் நாங்க கொடுத்த அந்த ஆர்டரை நாங்க கொடுத்த அந்த கோரிக்கையை நீங்க ஒழுங்காக செயல்படுத்தவில்லை அதனால் ட்விட்டர் இந்தியாவில் பணிபுரியும் சீனியர் ஆபீசர்கள் மீது வழக்கு போடப்படும் உங்களை நாங்க அரேஸ்ட் பண்ணுவோம் என்று ஒரு ட்விட்டர் அதாவது ஒரு மக்களுடைய பேச்சுரிமைக்காக இருக்கும் அந்த சோஷியல் மீடியாவை எப்படி நம் நாட்டு மத்திய அரசாங்கம் மிரட்டி வருகிறது என்று நீங்களே பார்த்துவிடுங்கள் உங்கள் மீது வழக்கு போடப்படும் உங்களை நாங்கள் அரேஸ்ட் பண்ணுவோம் என்று அதற்கு பின் ட்விட்டர் இந்தியா பயந்து போய் எழுநூற்றி ஒம்பது அக்கவுண்ட்களை டிலீட் செய்திருக்கிறார்கள் நேற்று மட்டும் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அக்கவுண்ட்களை ஏற்கனவே டிலீட் செய்த ட்விட்டர் இந்தியா மீண்டும் எழுநூற்றி ஒம்பது ட்விட்டர் அக்கவுண்ட்கள் இது அனைத்து நபர்களுமே போராட்ட களத்தில் இருக்கும் அந்த விவசாயிகளுக்காக ஆதரவு தெரிவித்த நபர்கள் நீங்க நாங்கள் சொன்னதை கேட்கவில்லை என்றால் உங்கள் மீது சாட்டை விழுந்தே தீரும் என்று நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நடந்து கொள்கிறது ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆர்டிகல் நைன்டீன் நம் நாட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் எழுதப்பட்ட இந்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் வாழும் அனைத்து நபர்களுக்குமே இந்த உரிமை வழங்கப்பட்டது பேச்சுரிமை கருத்து சுதந்திரம்

நம் நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்திற்கு உங்களுடைய கருத்தை நீங்கள் சுதந்திரமாக கூறலாம் நம் நாட்டு அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்கலாம் நம் நாட்டு அரசாங்கத்திற்கு உங்களுடைய கருத்துக்களை உங்களுடைய ஒப்பீனியன்களை வெளியெடுத்து வைக்கலாம் ஆனால் இன்னைக்கு அதுபடி நடக்கிறதா அந்த ஆர்டிகல் நைன்டீன்கான அர்த்தத்தையே மாற்றியமைக்கும் வேலையை தான் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் பார்த்து வருகிறது மகுவா மித்ரா போன்ற எம்பிக்கள் பாராளுமன்றத்திற்குள்ளேயே எந்த இடத்தில் இந்த கான்ஸ்டிடியூஷனை நீங்கள் வழிநடத்த வேண்டுமோ அதே இடத்திலிருந்து மகுவாமித்ரா பேசிய போது நீங்கள் பேசக்கூடாது என்று அவருடைய கருத்து சுதந்திரத்தை நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அடக்க பார்த்தது விவசாயிகள் ரோட்டில் இறங்கி போராடும்போது அவர்களை தீவிரவாதி காலிஸ்தானி என்ற பட்டத்தை சூட்டி அவர்களை அடக்க பார்க்கிறது நம் நாட்டு மத்திய அவர்கள் மீது தடியடி அவர்கள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகள் வாட்டர் கேனன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பார்டரை கட்டி அமைத்து விட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் பத்திரிகையாளர்கள் மத்திய அரசாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்கக்கூடாது அவர்களை சிறையில் அடைத்து விடுங்கள் ஆக்டிவிஸ்ட்கள் எதுவுமே பேசக்கூடாது அவர்களையும் சிறையில் அடைத்து விடுங்கள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா எந்த சட்டங்கள் சரியாக நடந்து வருகிறதோ நாடு ஒழுங்காக செயல்பட்டு வருகிறதோ இல்லையோ என்கிற அந்த நீதிபதிகளையும் தன் கையில் போட்டு தனக்கு சாதகமாக ஆக்கி கொண்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் சிஜிஐ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு சாதகமாக எத்தனையோ வழக்குகளுக்கான தீர்ப்பை கொடுத்தார் அனைத்துமே மத்திய சாதகமாக அதுக்கு பரிசு கொடுக்கும்படி நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நடந்து கொண்டது சிஜிஐ ஆஃப் இந்தியாவிற்கு எம்பி பதவி அப்போ எந்த அளவில் நம் நாட்டு மத்திய சாங்கம் மிரட்ட பார்க்கிறது அல்ல லெஞ்சத்தை கொடுத்து லாபத்தை கொடுத்து உங்களுடைய ஆசையை தூண்டிவிட்டு உங்களுக்கு சாதகமாக பேசுவதற்காக மாற்றி வருகிறது யார் பேசினாலும் நம் நாட்டு மத்திய சாங்கத்திற்கு எதிராக பேசக்கூடாது யார் பேசினாலும் நம் நாட்டு மத்திர சாங்கத்தை பார்த்து கேள்விகளை கேட்கக்கூடாது இதுதான் நம் நாட்டு சாங்கம் எடுத்து எடுத்துக்காட்டி வருகிறது மஹோ மித்ராவிற்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டது பிரெஞ்ச் ஆஃப் பிரிவிலேஜ் நோட்டீஸ் அதாவது நம் நாட்டு பாராளுமன்றத்திலிருந்து அந்த பாராளுமன்றத்திற்கான அந்த நேரத்தை நீங்கள் வீணாக்கி விட்டீர்கள் ஒரு தவறான கேள்வியை கேட்டு பாராளுமன்றத்திற்கான அந்த மரியாதையை களங்கப்படுத்தி விட்டீர்கள் என்று இந்த வழங்கிய நபருடைய பெயர் பிஜேபி எம்பியான பி பி சௌத்ரி பி பி சௌத்ரி அவர்கள் இந்த வேலையை பார்த்திருக்கிறார் இங்கே மட்டும் அவர்கள் நிற்கவில்லை இன்னொரு பிஜேபி எம்பியான பிரஹ்லாத் ஜோஷி அவர்கள் யூனியன் மினிஸ்டராக இருக்கிறார் ராமர் கோவிலை பற்றி பேசக்கூடாது சிஜேயை பற்றி பேசக்கூடாது அப்போ எங்கதான் இருக்கிறது பேச்சுரிமை எங்கதான் இருக்கிறது அந்த ஆர்டிகல் நைன்டீன் அதை நீக்கிவிடுங்கள் அதற்கு மேல் பிஜேபி எம்பியான நிஷிகாந்த் தூபே அவர்கள் இவர் பேசிய பேச்சிற்கு அவருடைய எம்பி பதவியே விட வேண்டும் என்று இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம் நாட்டு பிரதமர் கூறிய வார்த்தைகளை விட இந்த வார்த்தைகள் பெரிதாக அல்ல நம் நாட்டு பிரதமர் போராடி வரும் நபர்களை பார்த்து கிருமி என்று கூறிவிட்டார் ஒட்டுந்தி என்று கூறிவிட்டார் பாரசைட் என்று கூறிவிட்டார் அப்போ பிரதமருடைய பதவியும் நீங்கள் இதே போன்றுதான் ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுவீர்களா உண்மையை பேசுகிற நபர்களுக்கு இது போன்ற நோட்டீஸ்கள் ஆனால் ஒரு ப்ரோபகேண்டாவை பரப்பி வரும் நபர்களுக்கு நம் நாட்டு அரசாங்கம் பாராட்டுக்களை தெரிவித்து வருகிறது அவர்களை காப்பாற்றி வருகிறது அர்ணப் கோஸ்வாமி ஒரு மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறார் நம் நாட்டு நேஷ்னல் செக்யூரிட்டி போன்ற விஷயங்களை வாட்ஸ்ஆப்பில் ஒரு கேர்ள்ஃப்ரெண்டிடம் சேட் பண்ணும்படியாக அந்த நபர் நடந்து கொண்டார் நம் நாட்டு நேஷ்னல் செக்யூரிட்டிக்கான அந்த விஷயங்களை பப்ளிக்கலி சேட் செய்த நபருக்கு எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை அவர் இன்றைய வரை அரசு செய்யப்படவில்லை நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஒரு உண்மையை பேசின எம்பிக்கு நோட்டீஸை வழங்கியிருக்கிறார் நான்கே நான்கு மணி நேரம் நோட்டீஸை கொடுத்து நம் நாட்டு மத்திய அரசாங்கம் லாக்டவுனை போட்டுவிட்டார்கள் அதற்கு பின் எத்தனையோ நபர்கள் இந்தியா முழுவதும் இருக்கும் அந்த அப்பாவி தொழிலாளர்கள் நடந்தே தன்னுடைய கிராமத்திற்கு தன்னுடைய வீட்டுக்கு சென்று காட்சிகள் பார்த்தோம் சாப்பாடு தண்ணி இல்லாமல் பற்றினி பசியோடு அவர்கள் நடந்த காட்சிகளை நாம் பார்த்தோம் ஆனால் சாலிசிட்டர் ஜெனரல் துஷார் மெஹ்தா அவர்கள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கே போய் ஒரு நபர் கூட ரோட்டில் நடக்கவில்லை அனைத்து தொழிலாளர்களையும் நாங்கள் அடைக்கலம் கொடுத்து அவர்களுக்கு சாப்பாட்டை கொடுத்து நன்றாக பாதுகாத்து வைத்திருக்கிறோம் என்று கூறினார் ஒரு புறம் கொரோனா வைரஸோடைய அச்சம் இன்னொரு புறம் நம் நாட்டு தொழிலாளர்கள் நடந்து போன அந்த காட்சிகள் யாருமே வெளியே சென்று அவர்களுக்கு உதவிக கூட முன்வரவில்லை அனைவருக்குமே அந்த அச்சம் இருந்தது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அவர்களை பற்றி ஒரு துளி கூட கவலை கூட படவில்லை நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தின் அந்த பதில் யாருமே ரோட்டில் இல்லை அனைவருக்குமே நாங்கள் அடைக்கிலம் கொடுத்து விட்டோம் என்று துஷார் மெஹ்தா மீது விதமான ஆக்ஷன் எடுக்காத காரணம் என்ன சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அவர்களுடைய வேலை நாடு சரியான முறையில் நடக்கிறதா இல்லையா கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் கான்ஸ்டியூஷனில் இருக்கும் அந்த லா அண்ட் ஆர்டர் பிரகாரம் தான் நம் நாட்டை இந்த அரசாங்கம் நடத்தி வருகிறதா இல்லையா என்கிற அதிகாரம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவிற்கு இருக்கிறது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அரசாங்கத்துக்கு சாதகமாகவே அந்த உரைகளை அந்த நீதிகளை வழங்க தொடங்கிவிட்டால் நம் நாட்டு கான்ஸ்டியூஷனுக்கான அர்த்தம் என்னாகுது நம் நாட்டு மக்களுக்கான அந்த சுதந்திரம் அந்த உரிமை என்னாகுது யார் அரசாங்கத்திற்கு சாதகமாக பேசி வருகிறார்களோ அவர்களுக்கு லாபம் யார் எதிர்த்து வருகிறார்களோ அவர்களுக்கு சிறை தண்டனை கடந்த எண்பது நாட்களாக உறங்கி கொண்டிருந்த கிரிக்கெட் ஆஃப் காட் சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் திடீர் என்று முழித்து விட்டார் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு சாதகமாக ரிஹானாவின் ட்வீட்டிற்கு பதில் கொடுத்த சச்சின் அவர்கள் இவர் எம்பியாக இருந்த போது நாட்டிற்காக எத்தனை கேள்விகளை கேட்டார் தன்னுடைய ப்ரொஃபஷனான கிரிக்கெட்டிற்கே அந்த ஸ்போர்ட்ஸிற்கே எத்தனை கேள்வி கேட்டார் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் திடீரென்று விழித்து கொண்ட சச்சின் அவர்கள் இன்னைக்கு உள்நாட்டு விவகாரத்தை பற்றி யாருமே பேச வேண்டாம் எங்களுடைய பிரச்சனைகளை நாங்களே தீர்த்துக்கொள்வோம் கொள்வோம் என்று கூறி வருகிறார் இந்த ட்விட்டருக்கு பின் எத்தனையோ நபர்கள் சச்சினை பார்த்து கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள் சச்சின் கடந்த எண்பது நாட்களாக இங்கே இருந்தீர்கள் என்ற அந்த கேள்விக்கான பதிலை கொடுக்க முடியாத சச்சின் டெண்டுல்கர் மீண்டும் ஒரு முறை இதே மத்திய அரசாங்கம் அவரையும் காப்பாற்ற முன்வந்து விட்டது பிஜேபியோட யுவா மோர்ச்சா அதாவது பிஜேபியோடைய யூத் விங் சச்சின் டெண்டுல்கருக்காக ஃபேன் கிளப் என்கிற ஒரு ரேலியை நடத்தினார்கள் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்று பாரத் ரத்ன கிடைத்த ஒரு நபரை நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது பாரத் ரத்ன அதாவது ஜனாதிபதியே அவருக்கு இந்த பட்டத்தை வழங்கியிருக்கிறார் இது போன்ற நபரை நீங்க எப்படி கேள்விகளை கேட்கலாம் என்று பிஜேபியோட யுவா மோர்ச்சா இந்த ரேலியை நடத்தியிருக்கிறார்கள் சிந்தித்து பாருங்கள் ஒரு நபர் பாரத் ரத்னா கிடைத்தால் அவர் கொலை செய்யலாம் அவர் எதை வேணாலும் செய்யலாம் ஆனால் யாருமே அவரை பார்த்து கேள்விகளை கேட்கக்கூடாது ஜனாதிபதி ஒரு நபரை சிஜேயாக தேர்வு செய்தால் அவர் பலாத்காரம் செய்யலாம் கொலை செய்யலாம் ஆனால் அவரை பார்த்து யாருமே கேள்விகளை கேட்கக்கூடாது போராடி வரும் நபர்களுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை புரிய வைத்திருக்கிறார் நம் நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதாவது போராடும் நபர்கள் ஒட்டுண்ணி என்று அப்போ இந்த பிஜேபி யுவா மோர்ச்சாவில் வெளிவந்து போராடிய நபர்கள் யார் பிஜேபிக்காக அந்த பெட்ரோல் விலை உயர்ந்து விட்டது டீசல் விலை உயர்ந்து விட்டது என்று ஆறு வருடம் ஆறரை வருடத்துக்கு முன்னாடி போராடி வந்த அந்த நபர்கள் யார் அதற்கு மேலே ஆசிஃபாவின் கொலை வழக்கு ஜம்முவில் அந்த குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக உங்களுடைய பிஜேபி எம்பிக்களை மின்வந்து போராட்டத்தில் இறங்கினார்கள் அவர்கள் அல்ல நம் நாட்டு விவசாயிகள் என்று நீங்களே சிந்தித்துப்பார்கள் அங்கே மட்டும் நிற்கவில்லை உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து அவரை கொன்றுவிட்ட நபர்களை காப்பாற்றுவதற்காக இதே நபர்கள் முன் வந்தார்கள் அந்த நபர்கள் ஒட்டுண்ணியா அல்ல விவசாயிகள் ஒட்டுண்ணியா என்று நீங்களே சிந்தித்துப்பார்கள் அதற்கும் மேலே அர்ணப் கோஸ்வாமி இரண்டு நபர்களை தற்கொலைக்கு தூண்டிவிட்ட வழக்கில் ஜெயிலுக்கு போன போது பிரஸ் ஃப்ரீடம் என்ன ஆனது ஒரு பத்திரிகையாளரை இது போன்று நீங்கள் சிறையில் அடைக்க முடியாது என்று ஒட்டுமொத்த பிஜேபி தொண்டர்களும் மகாராஷ்டிராவில் குரல் கொடுத்து வந்தார்கள் போராடி வந்தார்கள் ஒட்டுமொத்த மத்திய அரசாங்கம் யூனியன் மினிஸ்டர்ஸ்கள் அதே அர்ணப் கோஸ்வாமிக்கு குரல் கொடுத்து வந்தார்கள் ஒரு நபர் இன்னும் இரண்டு நபர்களுடைய கொலைக்கு காரணமாக இருந்த நபர் அவருக்காக நீங்கள் குரல் கொடுத்து வந்தீர்கள் அவர்கள் ஒட்டுண்ணியா அல்ல நம் நாட்டு விவசாயிகள் ஒட்டுண்ணியா என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் பேச்சுரிமை ட்விட்டரில் எத்தனையோ நபர்களுடைய அக்கவுண்ட்டை முடக்கி வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஆனால் இந்த பொய் புரொபகேண்டாவிற்கான ஒரு ரிப்போர்ட் வெளிவந்திருக்கிறது இந்த பொய் ப்ரொபகேண்டாவை பரப்பும் ஒரு சிறந்த ஹீரோவான அமித் மால்வியாவுடைய ட்வீட்டை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் உதாரணமாக இந்த விவசாய போராட்டத்தில் அவர் ஒரு ட்வீட்டை வெளியிட்டிருந்தார் அந்த ட்வீட்டில் ஒரு ஒரு புறம் ப்ரோபகேண்டா இன்னொரு புறம் ரியாலிட்டி அதாவது இவர் எழுதிய வார்த்தைகள் இந்த முதியோரை போலீஸார் அடிக்கவே இல்லை இந்த முதியோரை தவறான முறையில் தான் இந்த நபர்கள் எடுத்துக்காட்டி வருகிறார்கள் முக்கியமாக காங்கிரஸ் பார்ட்டி இதை ஒரு ப்ராபகேண்டாவை பரப்பி வருகிறது ஒரு ஃபேக் நியூஸாக பரப்பி வருகிறது ஆனால் ஆல்ட் நியூஸ் என்கிற இன்னொரு ஃபேக் நியூஸ் ரிசர்ச்சிங் வெப்சைட் இதற்கான அந்த உண்மையை தேடி கண்டுபிடித்தார்கள் இந்த வீடியோவை பார்த்து விடுங்கள் இதற்கு மேல் உங்களுக்கே புரிந்துவிடும் இந்த முதியோரை அடித்தார்களா இல்லையா என்று அமித் மால்வியா ஒரு உண்மை வெளிவந்ததற்கு பின் அந்த உண்மையை எப்படி பொய்யாக மறைக்க பார்த்தார் என்று நீங்களே பார்த்து விடுங்கள் இது மட்டுமல்லாமல் ட்விட்டர் இண்டியா முதல் முறையாக அமித் மாலி அதாவது பிஜேபி ஐடி செல் சீஃப் இவர் போட்ட இந்த ட்வீட்டை மேனிப்புலேட்டட் மீடியா என்று மார்க் செய்து அதற்கு மேலே கங்கனா ரானாத்துடைய எத்தனையோ ட்வீட்களை நீக்கி வருகிறது ட்விட்டர் இண்டியா கங்கனா ரண்ணாத்துடைய தங்கையான ரங்கோலியுடைய ட்விட்டர் அக்கவுண்டையே முடக்கிவிட்டது ட்விட்டர் இண்டியா இதெல்லாம் அவர்கள் தானாகவே செய்தார்கள் இந்த நபர்கள் ட்விட்டர் வழியாக விஷத்தை கக்கி வருகிறார்கள் இந்த நபர்கள் ட்விட்டர் வழியாக பொய்யான புரோபகேண்டா பொய்யான செய்திகளை பரப்பி வருகிறார்கள் அதனால் மக்கள் இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி கீழே கொஞ்சம் பார்த்து விடுங்கள் இந்த வீடியோ ஒரு ஃபேக்கான வீடியோ ஒரு பொய்யான புரோபகேண்டா என்று ட்விட்டர் பக்கம் எழுதி காட்டியது அதற்கு பின் ட்விட்டர் இந்தியா மீதே நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கேள்விகளை எழுப்பத் தொடங்கியது அதாவது மத்திய அரசாங்கத்திற்கு ஆதரவாக சாதகமாக பேசும் ஒவ்வொரு நபரையும் பாதுகாக்கிறதுக்காக ட்விட்டர் இண்டியா மீது ஒரு வழக்கை போட இருக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நாங்கள் கொடுத்த அந்த லிஸ்ட் பிரகாரம் அந்த லிஸ்டில் இருக்கும் நபர்களை நீங்கள் நீக்கவில்லை என்றால் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிவிடுவோம் உங்கள் மீது நாங்கள் வழக்கை போட்டு விடுவோம் என்று ஆனால் இந்த நபர்கள் மீது அமித் மாலவியா போன்ற நபர் கங்கனா ரனாவத் போன்ற நபர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்க மாட்டார்கள் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது அதாவது நாலு லட்சம் ட்விட்டர் அக்கௌண்ட்களிலிருந்து ஒரு லட்சத்தி இருபது ட்விட்டர் அக்கவுண்ட்கள் காங்கிரஸுக்கு ஆதரவாக காங்கிரஸிற்கு சாதகமாக எழுதி வருகிறார்கள் அதே இரண்டு லட்சத்தி எழுபது ட்விட்டர் அக்கவுண்ட்கள் பிஜேபிக்காக சாதகமாக பிஜேபிக்கு ஆதரவாக எழுதி வருகிறார்கள் இதே ரிப்போர்ட்டில் பதினேழு எழுநூற்றி எழுபத்தி ஒம்போது ட்விட்டர் அக்கௌண்ட்கள் பொய்யான புரொப்பகேண்டாவை பிஜேபிக்காக பரப்பி வருகிறார்கள் நூற்றி நாற்பத்தி ஏழு காங்கிரஸோட அக்கவுண்ட்கள் அவர்களுக்கு சாதகமான பொய்யான புரொப்பகேண்டாவை பரப்பி வரும் வேலையை பார்த்து வருகிறார்கள் இதே இடத்தில் இந்த ஹேஷ்டேகும் மிக முக்கியமான வேலையை பார்த்து வருகிறது ஹேஷ்டாக் ஒரு காலகட்டத்தில் ஒரு செய்தியை பரப்புவதற்காக அந்த ஹேஷ்டேகை எழுதுவார்கள் இன்னைக்கு இதே ஹேஷ்டேகை ஒரு பொய்யான புரொப்பகேண்டாவை பரப்புவதற்காக உபயோகப்படுத்தி வருகிறது இது போன்ற அக்கவுண்ட்கள் ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபது உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் ஜேஎன்யூ கேம்பஸில் ஒரு தாக்குதல் நடந்தது ஜவஹர்லால் நெஹ்ரு யூனிவர்சிட்டிக்குள்ளேயே புகுந்து அங்கே இருந்த மாணவர்கள் மீது தாக்குதல் நடந்தது இந்த தாக்குதலுக்கான காட்சி வெளிவந்தவுடன் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை பார்த்து பிஜேபியை பார்த்து எத்தனையோ நபர்கள் கேள்விகளை கேட்க தொடங்கினார்கள் அந்த விஷயத்திலிருந்து டைவெர்ட் செய்வதற்காக ஒரு ஹேஷ்டேக் பயன்பட்டது பிஜேபி ப்ரோ பிஜேபி அக்கௌண்டில் இருந்து இந்த ஹேஷ்டேக் வெளிவந்தது பாண்டே மனிஷப் எம் என்கிற இந்த அக்கவுண்ட் ஹேஷ்டேக் லெஃப்ட் அட்டாக்ஸ் ஜே இரவு பத்தரை மணிக்கு இந்த ஹேஷ்டேகை போட்டார்கள் முப்பது நிமிடத்திற்குள்ள இரண்டு லட்சத்தி முப்பது நபர்கள் இந்த ஹேஷ்டேகை ரீட்வீட் செய்தார்கள் சிந்தித்து பாருங்கள் எந்த அளவில் பிஜேபியுடைய ஐடி செயல் வேலை பார்த்து வருகிறது ட்விட்டரை தன்னுடைய பரப்புவதற்காக இது போன்ற அரசியல் கட்சிகள் நடந்து வருகிறார்கள் என்று விங்கர்ஸ் தான் இந்த தாக்குதலை நடத்தினார்கள் என்று உதாரணம் உங்களுக்கு தேவையா என்று எனக்கு தெரியவில்லை ஆனாலும் பிஜேபி ஐடி செயலுடைய சீஃப் ஆன அமித் மால்வியா அடுத்த முப்பது நிமிடத்திற்குள்ளேயே இன்னொரு ட்வீட்டை போடுகிறார் அந்த ட்வீட்டில் லெஃப்ட் பேக் ஸ்டூடெண்ட் யூனியன் அதாவது अखिल भारतीय विद्यार्थी परिषद, बीजेपी ओड़िया स्टूडेंट विंग आने एवीबीपी मानव लेफ्ट विंगर्स गल वर्ग गिरार कर हैशटैग लेफ्ट अटैक जेएनयू बीजेपी आईटी सेल है தலைவரான அமித் மால்வியா போட்ட இந்த ட்வீட்டை மூவாயிரம் முறை ரீட்வீட் செய்தார்கள் இந்த ட்வீட்டை நாற்பதனாயிரம் முறை பார்க்கப்பட்டிருக்கிறது அமித் மாலவியா அர்ணவ் கோஸ்வாமி கங்கினர் ரணாவத் போன்ற நபர்கள் விஷத்தை கற்கும் போது ஒரு பொய்யான புரப்பகேண்டாவை பரப்பும் போது அவர்களுக்கு அரசாங்கமே பாதுகாப்பு கொடுத்து வருகிறது அவர்களுக்கு டாக்ஸ் பேயர் பணத்தை வைத்து செக்யூரிட்டி வழங்கப்பட்டு வருகிறது அதே நம் நாட்டு மக்களுக்காக நம் நாட்டு விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து வரும் நபர்கள் மீது அவர்களுடைய பட்டியலை நம் நாட்டு அரசாங்கமே ட்விட்டருக்கு கொடுத்து இந்த நபர்களுடைய பேச்சுரிமையை முடக்கிவிட வேண்டும் இவர்களுடைய பேச்சுரிமையை அடக்க வேண்டும் என்று அந்த உத்தரவை கொடுக்கிறது அப்படி அந்த ட்விட்டர் நிறுவனம் அதை மறுத்துவிட்டால் இது பேச்சுரிமைக்கான விஷயம் இதை நாங்கள் முடக்க முடியாது என்று கூறினால் உங்கள் மீதே நாங்கள் வரக்க போட்டு விடுவோம் உங்களை நாங்கள் அரை செய்து விடுவோம் என்று மிரட்டி வருகிறது யாரை நம்புவது யாரை நம்ப கூடாது என்ற அந்த ஃபேக் நியூஸ் கடந்த ஆறு வருடத்தில் வெளிவந்திருக்கிறது ஒவ்வொரு மீடியா ஹவுசஸும் அந்த ஃபேக் நியூஸ்க்காக ஒரு தனியாக செக்ஷனையே ஆரம்பித்து விட்டார்கள் ஆறரை வருடத்திற்கு முன்னாடி இந்த ஃபேக் நியூஸ்க்கான விஷயம் இந்த அளவில் இல்லாமல் தான் இருந்தது அந்த காலகட்டத்திலையும் பொய்யான விஷயங்கள் வெளிவந்து கொண்டு தான் இருந்தது ஆனால் இந்த முறையில் இதற்கு முன் நடக்கவில்லை நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அவர்கள் செய்யும் செயல் அவர்கள் கொண்டு வரும் விஷயங்களை நாங்கள் மதிக்கிறோம் ஒரு அரசாங்கம் கொண்டு வரும் திட்டத்திற்கு நீங்கள் ஆதரவும் தெரிவிக்கலாம் அல்ல அதற்கான ஒப்பீனியனும் நீங்கள் கொடுக்கலாம் அதற்கு எதிர்ப்பும் நீங்கள் தெரிவிக்கலாம் போராட்டம் நம் நாட்டு அரசாங்கம் நம் நாட்டு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவே நமக்கு கொடுத்த அந்த அதிகாரம் போராடுவது அமைதியான முறையில் போராடுவது எந்த விதத்திலையும் தவறான விஷயம் அல்ல ஆனால் அந்த போராடும் நபர்களை நீங்கள் ஒட்டுண்ணி என்று கூறுவது நீங்கள் பாரசைட் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்று சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம்